ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம். ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க்குக்கு நடக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 மார்க்குக்கு நடத்துவாங்க, ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி ஒரு சில ஸ்கூலில் 70 மார்க் அனுப்பிடுவாங்க, பட் மேக்ஸிமம் 50 மார்க் இல்லை 35 மார்க்குக்கு நடக்கும். ஸோ அதில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் மொத்தமே 4 சாப்டர் தான் படிக்க போறீங்க. இன்னும் ஒரு சில ஸ்கூலில் டைம் இல்லாதனால ஃபஸ்ட் 3 சாப்டர் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், குறிப்பாக 5 மார்க்கில் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க, நிறைய பேர் மறந்துடுங்க. ஸோ நீங்க பண்ற லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ லைக் பண்ணிருங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிடுவேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல், நமக்கு கிடைக்கிற மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஆல்சோ நம்ம வெப்சைட்லயும் இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் நான் சொல்ல சொல்ல மார்க் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் இந்த வீடியோல சொல்றேன், யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 ல உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் படிக்கிறதுக்கான உங்களுக்கு டைம் வந்து 3 டேஸ். 3 டேஸ்க்குள்ள இந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருங்க. இல்ல என்னால ஸ்லோவா தான் படிக்க முடியும்னா இந்த வீக் ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்காங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக்ல தான் வரும், அதுக்குள்ள நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சப்ஜெக்ட் வைஸ், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன், அதெல்லாம் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆக்சல் லைன் அண்ட் ஈக்குவேட்டர் லைன் வெரி இம்பார்ட்டன்ட், அச்சு கோடு நடுவரை கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து ஆக்சுவல் அச்சு கோடு தனியாகவும் நடுவரை கோடு தனியாகவும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட கேட்பாங்க, 5 மார்க்ல பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் காஸ்லா, காஸ்லா, காஸ்லா அண்ட் காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாங் கண்டக்டர், ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். இப்போ ஒரு யூனிட் எடுத்துக்கிறோம், இந்த யூனிட்ல இந்த 5 மார்க்கு கம்பல்சரி, 99% இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 மார்க் அப்படின்னா அது வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் தான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல, ஓகேங்களா? வேண்டிகிராஃப் மின்னியற்றியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க், அது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டர் சீரியஸ், சீரியஸ் அண்ட் பேரலல் ரெண்டுமே வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ், மொத்தமே ஒரு 5 கிட்ட தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இதே செகண்ட் யூனிட் வந்தோம் அப்படின்னா, அண்ட் நிறைய பேர் ஃபிசிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் சொல்லிட்டு செகண்ட் யூனிட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சஜஷன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 11th நான் சொன்னேன், அது நிறைய எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல, பட் 12th இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு 5 மார்க்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்ளைட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து எழுதுங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு இது யூனிட் வேர்ல்டு மீட்டர், அம்மீட்டர், அதுக்கான யூனிட் இல்லை அந்த மாதிரி ஏதாவது அழகு எழுதுறது மீட்டர் பெர் செகண்ட் பவர் -1. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிடுறீங்க, சாரி மெமரி பண்ணிடுறீங்க. மெமரி பண்ணிட்டு இதுதானே யூனிட் தானே இதெல்லாமா பார்ப்பாங்கன்னு பார்க்குறீங்க, பட் நீங்கள் யூனிட்டுக்கு 0.5 மார்க் உண்டு. யூனிட் எழுதாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக 5 மார்க் கொடுக்க மாட்டாங்க, 4.5 மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக பார்த்துங்க. டயக்ராம்லாம் போகிறதா இருந்துச்சுன்னா பென்சிலில் நீட்டாக போடுங்க. நிறைய பேர் பேனாலே டயக்ராம் பிளாக் பென்னில் வரையறீங்க, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பென்சிலில் போட்டுட்டு அதுதான் நீட்டாக இருக்கும். நீங்கள் அந்த டயக்ராம்லேருந்து பார்ட்ஸ் எழுதுறது அப்படின்னா அதையும் பென்சில் எழுத ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா பென்சில் கொஞ்சம் அந்தளவு ஷார்ப்பாக இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து அந்த பார்ட்ஸை மட்டும் வந்து நீங்கள் வந்து பேனால எழுதலாம், பட் அந்த டயக்ராம் வரைகிறது எல்லாமே நீங்கள் வந்து பென்சிலே வரைங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது யூனிட் 2 பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல, மைக்ரோஸ்கோப் மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் எப்படி ஃபர்ஸ்ட் யூனிட்ல வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், கம்பல்சரி வரக்கூடிய கொஸ்டினோ அதே மாதிரி செகண்ட் யூனிட்ல வீட்ஸ்டோன் ஃப்ரிட்ஜ், வீட்ஸ்டோன் சமணச்சுற்று, வீட்ஸ்டோன் சமணச்சுற்றுக்கான சமன்சை நிபந்தனை பெறுக அப்படிங்கிற மாதிரி தமிழ் மீடியத்துக்கு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பொட்டன்ஷியல் மீட்டர், கம்பேரிஷன் ஆஃப் இஎம்எஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டர் யூசிங் ஓல்டு மீட்டர், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் பிரிட்ஜ், வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் அண்ட் மீட்டர் பிரிட்ஜ், அதில் வீட் ஸ்டோன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் செகண்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நான் வந்து இப்போ சாப்டர் வைஸ் சொல்கிறனால நான் எழுதி இதை சொல்கிறேன் உங்களுக்கு வந்து, நீங்கள் இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஓவரால் ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி சாப்டர் 1-4 எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அது வந்து நான் கிளியராக உங்களுக்கு போர்டில் எழுதி நான் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் பண்ணுறேன், இல்லை நான் நோட்டில் எழுதி ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? அண்ட் அகெயின் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் மீட்டம் எக்ஸாம்லேருந்தே நம்ம ஒரு நல்ல மார்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து கொடுப்பேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பை.